வணக்கம், திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். பிரம்மாஸ்திரான்னு ஒரு படத்தை பார்த்து தொலைச்சேன். தேட்டருக்கெலாம் போகல, நல்ல வேலை ஓடிடியில் ப்ரைம் வீடியோவில் வந்தது. இப்போ பக்கத்தில் பாருங்கள், ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போகலைங்கிறதுனால ஸ்கூல் பக்கத்து வீடை பார்த்துட்டேன். அவங்க வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, டம்மு டம்முன்னு அடிச்சுட்டுருக்கேன். அவனை கூப்பிட்டு நானாக தலையில் அடிக்கிறத விட அவனை கூப்பிட்டு சுற்றிலாத ரெண்டு தலையில் ரெண்டு போடு போடுறான்னு சொல்லாமான்ருக்கேன். அந்தளவுக்கு ஒரு கேவலமான படங்க. செத்துப்போன அம்ஜத் கான், திலீப் குமார், சஞ்சீவ் குமார் தவிர நிறைய பேர் வராங்க. நம்மளாம் ஜொல்லு விட்ட பாபி சாகர் அதில் வருவாங்களே, டிப்பிள் கபாடியா, அவங்க வராங்க. எதுக்காக வராங்கன்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க படத்தில். இந்த ரன்பீர் கபூர் வந்து நல்ல ஒரு ஃபேஸ், அவனுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, 29 வயசு மாதிரியே தெரில, அலியா பட்டு. இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், காதல் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி இப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா, 15 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அமிதாப் பச்சனாக இருக்காரு, ஷாருக் கான் வராரு, இப்படி தான் சொன்னேன். எல்லோரும் இருக்காங்க. செத்து போன ஓம் பூரி, அம்பரீஷ் பூரி தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. இது வந்து 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்கிறாங்க. இந்த 400 கோடி பைசா கொடுத்து போய் தியேட்டரில் போய் பார்த்தா பாருங்க, அவன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கோவில் கட்டினாங்க நிஜமாகவே. அது கடைசி சில கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப திராபையாக இருக்குது. அதில் இன்னொன்று, இந்த படத்தில் எல்லோருமே இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக இப்படி இப்படி பண்ணுறாங்க, கையிலேருந்து கலர்ஃபுல்லாக ஏதோ எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. அப்புறம் இந்த பிரேசிலில் வந்து எல்லார் வீட்டிலும் ஒரு ஃபுட்பால் இருக்கும், ரெண்டு காலுமே ஃபுட்பால் ஆடணும் அப்படிம்பாங்க. மூணாவது காலம் ஆடுமான்னு கேட்காதிங்க, அது எங்கே இருக்குன்னு கேட்காதிங்க, அது தெரிஞ்சவங்க தெரியாதவனுக்கு சொல்லுங்கள், தெரியாதவங்க கம்மனு கிடங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஃபயர் பால் வந்து உருட்டி உருட்டி, அமிதாப் பச்சன் அவன் அடிக்கிறான், இவன் வந்து இன்னொருத்தன் அடிக்கிறான், இப்படி எல்லோரும் உருட்டி உருட்டி அமிச்சுட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக தான் நடந்துட்டுருக்கு. அது கேவலமான கிராஃபிக்ஸ், ஐ மீன் படத்துக்குள்ளே சிஜி இருக்கும்பாங்க, இதில் வந்து சிஜிக்குள்ளே கொஞ்சோண்டு படம் இருக்குங்க. அது கரண் ஜோஹர் வந்து இந்த 2.0 ஆடியோ லான்ச்சுக்கு பாம்பேக்கு போயிருந்தாங்க. அப்போ இவர் தான் காம்பியர், இவர் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த, ஐ திங்க் ஹி வாஸ் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தட் மூவி. அப்போ சல்மான் கான் அதுக்கு அழையா விருந்தாலே வந்திருந்தார். வந்துட்டு பெரிய பெரிய படங்கள், பட்ஜெட் படங்கள்லாம் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து தான் வருது. பாகுபலி வந்துட்டுருக்கு, 2.0 வந்துட்டுருக்கு, எந்திரன் வந்தது, சிவாஜி வந்தது, தசாவதாரம் வந்தது, விஸ்வரூபம் வந்தது, ஐ வந்தது, நீலாம் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டார். அதுக்காகவா என்னென்னு தெரில, புளியை பார்த்து பூனை சூழ போட்டுட்ட மாதிரி இந்த ஆள் வந்து, இதிலும் ஒரு அவரும் ஒரு ப்ரொடியூசர் தான் அந்த பிரம்மாஸ்திராவில், கேவலமாக போய் மாட்டேன்டு ஏதோ போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. இது வில ஒரு ஸ்கூல் கட்டி ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம். அடுத்த பாட்டு வந்ததுன்னா வந்து எல்லாமே லாபம் தான் வச்சுங்க. ஒரு அடுத்த பாட்டு வேறு வருது. பட் எதுக்காக இந்த படத்தை நான் வந்து ஓடிடியில் பார்த்தேன், ஆஃப் அன் அவரில் பார்த்து முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி. இதுக்காகனா இந்த மாதிரி படத்தை வந்து நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றலாம், காய்ச்சி எடுக்கு, சாராயத்தை விட பிரமாதமாக காய்ச்சலாம். இதை லவ் டுடே பற்றி அப்படி சொல்ல முடியாது, அது ஓரளவுக்கு நல்லா ரசிக்க முடிஞ்சது. அதுலேயும் சில ஓவர் டோஸ் இருக்குது, அது அடுத்து அந்த படம் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த படத்தை வந்து ஓடிடியில் கூட பார்த்துடாதீங்க சொல்கிறதுக்கு தான். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து பீகாரில் பிறந்து வளர்ந்துவேன். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் டெல் தட், யூனோ, ஷீ இஸ் மோர் ஆஃப் ராப்ரி தேவி தேன் ஆஃப் ஜெயலலிதா. ராப்ரி தேவி ஒன்றும் சிரிக்காதீங்க. ராப்ரி தேவி வந்து லல்லு என்ன சொல்லணும்னா அதை கேட்பா. ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஒய்ஃப், அவ்வளோ நல்ல சீதா பிராட்டி மாதிரி. அவள் எங்கள் ஆற்றுல வந்து எல்லாமே ஹிந்தி சீரியல் தான் கொண்டுருக்கு, கசோட்டி, குசு குசு, கும் கும், கம் கம்னு. அவளால் 10 நிமிஷம் உட்கார முடியலைங்க இந்த படம். என்னங்க இது எப்படி போய் பார்த்தீங்கன்னு கேட்டேன். என்னடி பண்ணுறது, 4 பேர் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தர் என்ன வேணால் பண்ணலாம், நாயகன் டயலாக் தான். அதுக்காக நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஓடிடியில் கூட பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். நன்றி, வாழ்க வல்லமுடன், ஓம் நற்பவி, பை பை பை. இன்ஃபேக்ட் என் பையனை கூப்பிட்டேன், வாடா நீ வாடா அப்படின்னேன். இல்லைப்பா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னா, என்னென்ன வெக்கம், இந்த மாதிரி ஒரு கன்றாவி படத்தை எடுத்துகிட்டு அவனே வந்து சக்ஸஸ் மீட்னு அது இதுன்னு சொல்லி வெக்கமெல்லாம் அலைஞ்சிட்டுருக்கேன், நீ மானஸ் தண்டா வாடான்னு வரமாட்டேன்ட்டான் சரி.